Hi friends, welcome to our channel. இன்றைய ஒமானின் செய்திகள். நோய் பெருந்தொற்றிற்கு எதிராக தடுப்பூசி போடப்பட்ட எவரும் இன்று ஒமானில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படவில்லை என்று ஒமான் டிவி செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் தொற்று நோயிலிருந்து மீண்ட நபர்கள் மீண்டும் வைரஸ் காரணமாக நோய்வாய்ப்படலாம் என்றும் அது பொதுவாக அதிக சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுரையீரல் தொற்று, இதய செயலிழப்பு, சிறுநீரக செயல்பாடு பலவீனமடைதல் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் இரத்த சோகை ஆகியவை இந்த சிக்கல்களில் அடங்கும் என்று ராயல் மருத்துவமனையின் அவசர மருத்துவ ஆலோசகர் டாக்டர் ஷாத் அல் ஜூமா கூறியுள்ளார். நோய் பெருந்தொற்று பரவுவதை தடுக்க சுகாதார அமைச்சகத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக 12 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்றுக்கு எதிராக தேசிய நோய் தடுப்பு திட்டத்தின்படி பல கட்டங்களாக 70% மக்களுக்கு தடுப்பூசி போடுவதை அமைச்சகம் நோக்கமாக கொண்டுள்ளது என்று சுகாதார அமைச்சகத்தின் தொற்று நோய் கட்டுப்பாட்டு இயக்குநர் ஃபதர் பின் சைஃப் அல் ரவாஹி தெரிவித்துள்ளார். தொற்று நோய்க்கான தடுப்பூசியின் புதிய தொகுதிகள் நாட்டிற்கு வரும்பொழுது 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு முதல் முன்னுரிமை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் ஒமான் சுமார் 1.25 மில்லியன் தடுப்பூசிகளை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் 1.1 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசியும் 145,000 அஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசியும் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒமானில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒமான் சிட்டிசன் அறுவை சிகிச்சையின் பொழுது இறந்துள்ளார். இது பற்றி அமைச்சகம் தெரிவிக்கையில், இந்த வழக்கை அமைச்சகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும், விசாரணை முடிவடையும் வரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவர் மருத்துவ தொழிலிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 ஜூன் 2021 முதல் பயணிகள் சில நிபந்தனைகளுடன் இலங்கை சர்வதேச விமான நிலையத்திற்கு அனுமதிக்கப்படுவர் என்று சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இதன்படி நாட்டிற்குள் வரும் விமானம் ஒவ்வொரு விமானத்திற்கும் அதிகப்படியாக மொத்தம் 75 பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும், 14 நாட்களுக்கு முன்னதாக இந்தியாவிற்கு சென்றவர்கள் மற்றும் இந்தியாவின் வழியாக வந்தவர்களுக்கு நாட்டிற்குள் நுழைய அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை அறிவுறுத்தலின்படி நாட்டிற்கு வரும் பயணிகள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் வழியாக பயணம் செய்யும் பயணிகள் மற்றும் 14 நாட்களுக்கு முன்பு வியட்நாம் சென்றவர்களுக்கும் ஸ்ரீலங்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை அறிந்துள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.